அனைவருக்கும் வணக்கம். அட்சய லக்ன பத்ததி பேசிக் சாஃப்ட்வேரில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன சிறப்புகள் பேசிக் சாஃப்ட்வேரில் இருக்குதுன்னு, என்ன நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ பேசிக் சாஃப்ட்வேரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். முதல்ல லாங்குவேஜ் வந்து செட் பண்ணிக்குவோம். ப்ரிஃபரன்ஸில் போய் லாங்குவேஜ் தமிழை கொடுத்து நம்ம ஓகே பண்ணிக்கலாம். இப்போது தமிழில் உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேர்லேயே பார்த்துருக்கோம். இருந்தாலும் தமிழில் நம்ம இந்த பேசிக் சாஃப்ட்வேரில் பஞ்சாங்கத்தில் உள்ள டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், கிருஷ்ணபட்ச பஞ்சமி, சிவம் யோகம், தைத்துலகரணம், பஞ்சபட்சி கோழி, ஊன் செயல், நாம நட்சத்திர எழுத்துக்கள், தமிழ் மாதம், ராகு காலம், யமகண்டம், குளிகை காலம், பிரம்ம முகூர்த்தம், இது எல்லாமே எந்த டைமில் ஆரம்பித்து இதில் வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ கிருஷ்ண பஞ்சமினா 26 அக்டோபர் 2021 8:25 வரை, எண்ட் ஆஃப் த டைம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சில கால அளவுகளும், ராகு காலம் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரையும், யமகண்டம், குளிகை காலம், பிரம்ம முகூர்த்தம், இது எல்லாமே அதிலே கொடுத்துருக்காங்க. நட்சத்திர அதிபதி, நட்சத்திர அதிதேவதை, திதி அதிபதி, திதி தேவதை, திதி சூனிய ராசிகள் என்னென்ன, யோகி யார், யோகியின் அதிதேவதை யார், கரண அதிபதி யார், கரண தேவதை யார் அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் தமிழ் வருடம், சந்திர மாதம், இங்கே வந்து ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த தமிழ் மாதம் அப்படிங்கிறது இங்கே மேலேயே நமக்கு வந்துடும், தமிழ் மாதம். இங்கே கீழே வந்து சந்திர மாதம் அப்படிங்கிறது சில நேரங்களில் அது மாறி வரும். இந்த சந்திர மாதம்ங்கிறது அந்த கடைசி எண்டு வரும்போது நமக்கு ஐப்பசிங்கிறது கார்த்திகை மாறி காமிக்கும். அந்த மாதிரி சில சந்திர மாதத்தில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். நமக்கு தமிழ் மாதம் தான் தேவை. தமிழ் மாதம் அப்படிங்கிறது இங்கே மேலேயே உங்களுக்கு வந்துடும், தமிழ் மாதம். அடுத்ததாக சூரிய மாதம் என்ன, ருது என்ன, ருது ஓரை அதிபதி யார், முக்குண வேலை என்ன, பஞ்சபூத தத்துவம் என்ன, உப பஞ்சபூத தத்துவம் என்ன, சூரிய உதயம் எத்தனை மணிக்கு, சூரிய அஸ்தமனம் எத்தனை மணிக்கு, உதயாதி நாளிகை எத்தனை மணிக்கு, அயனாம்சம் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாமே சந்திரகிரியை, சந்திராவஸ்தை, சந்திர வேலை, இந்த மாதிரி விஷயங்கள் பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த குண்டலினி அப்படிங்கிறத தொட்டோம்னா அன்றைய கிரகநிலைகள், அன்றைக்கி உள்ள நட்சத்திர பாதாச்சாரங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து ஹோரா, ஹோராவில் என்னென்ன ஊரை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, எத்தனை மணிக்கு முடியுது, ஸ்டார்டிங் டைம், எண்டிங் டைம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து பஞ்சபட்சியில் ஒவ்வொரு பட்சிகளும் என்ன தொழிலை நடத்திக்கிட்டு இருக்குது, எத்தனை மணி வரைக்கும் அப்படிங்கிறத, எண்ட் ஆஃப் த டைம் அப்படிங்கிற முடிவு நேரங்களை இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பஞ்சபூத தத்துவம், அந்த பஞ்சபூத தத்துவம் எத்தனை மணிக்கு என்ன தத்துவம் ஆரம்பிக்குது, முடியுது அப்படிங்கிறது, முக்குண வேலை அது என்ன வேலை அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பஞ்சாங்கத்திலேயே இப்போ நேற்று என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த ப்ரீவியஸ் டேட்டில் கொடுத்தோம்னா, நேற்று என்ன ஒரு சூழ்நிலை, நேற்று பஞ்சாங்கத்தில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படிங்கிறப்போ அந்த ப்ரீவியஸே நம்ம டச் பண்ணோம்னா, இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ சனிக்கிழமை என்ன நட்சத்திரம், என்ன திதி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு டே, இப்போ நாளைக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு மறுநாள் என்ன அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்க முடியும். அப்போது இந்த பஞ்சாங்கத்தில் நம்ம அந்த நெக்ஸ்ட் டே, ப்ரீவியஸ் டே கொடுத்தோம்னாவே முதல் நாளும் மறுநாளும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக ஃப்ரீ சாஃப்ட்வேரில் பிரசன்னம் ஓப்பன் ஆகலை இல்லையா, இப்போ இந்த பெய்டு சாஃப்ட்வேரில் இந்த பிரசன்னம் ஓப்பன் ஆகும். இதில் மேலே பாருங்கள், ஜென்ரேட் ரேண்டம் நம்பர், நம்ம ஒருத்தங்க நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தையும் நம்ம அந்த நேரத்தில் இந்த ரேண்டமாக ஒரு நம்பரை நம்ம டச் பண்ணோம்னாலும் ரேண்டமாக அதுவே ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கும். இப்போ 27 பிரசன்னா நம்பர்னு விழுந்துருச்சு. நம்ம எந்த ஊர்லேருந்து பார்க்குறோமோ அந்த ஊரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க முடியும். இதை தொட்டோம்னாவே அந்த ஊர் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணமாக நாமக்கல் அப்படின்னு நாமக்கல்லை போட்டோம்னா நாமக்கல் ஆட் ஆகிடும். இப்போது இதை சப்மிட் கொடுக்குறோம் அப்படின்னா இதில் பிரசன்னம் வந்துடும். இன்றைக்கி பிரசன்ன லக்னம் என்ன, இன்றைக்கி ஏல்பி லக்னம் மீனம், இந்த மீன லக்னம் தான் இன்றைக்கி பிரசன்ன லக்னம். இந்த மீன லக்னத்தின் அதிபதி குரு பதனில் இருக்கார், லாபாதிபதியோடு சேர்ந்துருக்காரு. ஒரு லாபத்தை பற்றிய கேள்வி, உங்களுக்கு ஒரு வரவேண்டிய தொகை வரக்கூடிய அமைப்பு இருக்குது, அல்லது ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு லாபகரமாக அமையும், அதை பற்றின ஒரு விஷயங்களுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். இந்த மாதிரி அந்த
அட்சய லக்னம் எங்கே இருக்கோ அதை வச்சு நம்ம அவங்களுக்கு பலன்களை இதில் ஈஸியாக சொல்ல முடியும். அடுத்து நம்மளே ஒரு நம்பரை போட்டு பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஒரு முறை இருக்குது. இப்போ நம்ம ரேண்டமாக நம்பர் கொடுக்கல, அவங்களையே 1லிருந்து 120க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறோம். இப்போ உதாரணமாக அவங்க 67 ஒரு நம்பரை கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம அந்த 67 போட்டுட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த நம்பருக்குள்ளே பிரசன்ன லக்னம் வந்துடும். இப்போது லக்னம் கடக லக்னம், ஏஎல்பி லக்னம். லக்னாதிபதி சந்திரன் எங்கே இருக்கார்? 12 இருக்கார். ஐயா, ஒரு விரயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு, அப்போ ஒரு விரயத்தை பற்றின கேள்வி வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக அவங்கள்ட்ட கேட்க முடியும். ஏன்னா இப்போ அவங்க மனசில் நினச்ச காரியம் சாதகமான சூழ்நிலையில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இந்த பிரசன்னத்தில் நம்ம என்ன காரணத்துக்காக பார்க்குறோம், அவங்க என்ன கேள்விக்காக கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பிரசன்னத்திலேயே நம்ம அவங்களுக்கு உடனே பலன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இதில் இருக்குது. அடுத்து நம்ம திருமண பொருத்தம். இந்த திருமண பொருத்தம் பார்த்தோன்னா இதில் ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் ரெண்டு ஜாதகத்தையும் இதில் கொடுக்கணும். இப்போ உதாரணமாக ஏற்கனவே இதில் ஜாதகத்தை நம்ம பதிவு பண்ணி வச்சுருக்கோன்னா இதில் உள்ளே போனோம்னா ஏற்கனவே பதிவான ஜாதகம் அங்கே காமிக்கும். அந்த ஒரு ஜாதகம் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம இன்னொரு ஜாதகத்தை ஆட் பண்ணணும். இது இப்போ ஆண் ஜாதகம் இருக்குன்னா இங்கே ஒரு பெண் ஜாதகத்தை நம்ம கொடுக்கணும். இப்போ ஏதாவது உதாரணத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு ஜாதகத்தை கொடுக்கலாமே. இப்போ ஒரு ஊருக்கு கொடுத்துட்டோம், இது ஆணா பெண்ணாங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். இது இப்போ ஒரே இதில் இருந்தது, இப்போ மேலே ஆணில் இருக்குது கீழே ஆணில் இருக்குது, நீங்கள் சப்மிட் கொடுக்குறீங்கன்னா வராது. அப்போது ஒரு ஆண் ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் கொடுத்தா மட்டும், சரியாக கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஜாதகம் நமக்கு கிடைக்கும். இப்போது பெண்ணுடைய அமைப்பு மேலே வந்துடுது, பையனுடைய அமைப்பு கீழே வந்துடுது. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இது ஈஸியாக, திருமண பொருத்தம் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். ஏற்கனவே இந்த திருமண பொருத்தத்துக்கு தனியான விளக்கமே நம்ம ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம், அதை வந்து சஷ்டி டிவியில் இருக்கும், நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, இந்த திருமண பொருத்தம் இதில் ஈஸியாக நம்மளால் பார்த்துக்க முடியும். இதில் முக்கியமாக என்ன விஷயம் இருக்குன்னா ஏஎல்பி லக்ன பொருத்தம் முக்கியம்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதில் ஏஎல்பி நட்சத்திரம் என்ன, சதய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போயிட்டுருக்கு, அது எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரையும்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தசாவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தசா அப்படிங்கிறது எப்போலேருந்து எப்போ வரையும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். இப்போ ராகு தசையில் சனிபுத்தி போயிட்டுருக்கு, கேதுடைய அந்தரம் இருக்குது. அப்போ இந்த கேதுடைய அந்தரம், சிலர் சொல்லுவாங்க ராகு கேது அந்தரத்தில் திருமணம் செய்யக்கூடாதுன்னு, இந்த கேது அந்தரம் எங்கே இருக்குது அதை அதுக்குள்ளேயே தொட்டோம்னா இந்த கேது அந்தரம் எங்கே இருக்குது, எத்தனை தேதி, டிசம்பர் 2 வரையும் இருக்குது, அப்போ அதுக்கு பிறகு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்ததாக பையனுடைய நட்சத்திரம் என்ன, ஏஎல்பி நட்சத்திரம் திருவாதிரையிலே போயிட்டுருக்கு, அது எத்தனை தேதியோடு முடியுது அப்படிங்கிறது இருக்குது. அப்போ பையனுக்கு சந்திரனில் ராகுல சந்திரன் போய்கிட்டுருக்கு, சந்திரனுடைய அந்தரம் எப்படி இருக்குது அதை தொட்டோம்னா சந்திரன் அந்தரம் நவம்பர் 19 வரையும் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி திருமண பொருத்தங்களையும் இதில் ஈஸியாக நம்ம போட்டு பலன் எடுக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, திருமண பொருத்தம் இதில் கொடுத்துருக்கிறது அந்த நட்சத்திரங்களுக்கு உள்ள ஜனன நட்சத்திரங்களுக்கு உள்ள பொருத்தங்கள் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்கு. இதை வந்து ஏஎல்பியை ஆட் பண்ணி நீங்கள் தான் பொருத்தம் பார்த்துக்கணும், அல்லது ஏஎல்பி பார்க்க தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் திருமண பொருத்தத்தை பார்த்துக்கணும். இது திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு உள்ள சுலபமான வழி அப்படிங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஏஎல்பி கற்றுக்கிட்டவங்க இந்த திருமண பொருத்தத்தை ஈஸியாக அவங்க பார்த்துக்க முடியும். அதனால் எல்லாருமே ஏஎல்பி கற்றுக்கோங்க, நீங்களே உங்களுக்கு நீங்களே பலன் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போது பிரசன்னத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கொள்முதல் பர்ச்சேஸ் இருக்கு இல்லையா, இதில் போய் தான் நம்ம இந்த சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த கொள்முதலுக்குள்ளே போய் இந்த பேசிக் வெர்ஷன் இருக்குது இல்லையா, 2350 ரூபாய் இந்த பெய்டு சாஃப்ட்வேர், பேசிக் சாஃப்ட்வேரோட அமௌண்ட்டு. இதுலேயே உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. சாருடைய நேம், சாருடைய அக்கௌண்ட் நம்பர், ஆக்சிஸ் பேங்க்கு, ஐஎஃப்சி கோடு, பிரான்ச், அவங்களுடைய பேடிஎம் மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ அல்லது உங்களுடைய கன்ஃபார்மிங் மெசேஜோ எங்களுக்கு அனுப்பிட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் இந்த மெயில் ஐடி, இப்போ நீங்கள் என்ன மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்கள் மொபைலில் அப்படிங்கிறத இங்கே தெரியும் இந்த அன்லாக் கோடுக்கு மேலே, இதை காப்பி பேஸ்ட் பண்ணி இப்போ நகலெடு அப்படின்னா நகலெடுங்கிறத நம்ம தொட்டோம்னா அது காப்பி ஆகிடும்.
அந்த காப்பியை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் பேஸ்ட் பண்ணோம். இப்போ இந்த பாருங்கள், எங்கேயாவது நம்ம அந்த காப்பி பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அங்கே காப்பி பண்ணிட்டோம். இப்போ இங்கே இது உதாரணத்துக்கு போடுறேன், ஆனால் இங்கே இப்படி பண்ணக்கூடாது. இதை என்ன எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பணும். இந்த ஒட்டு அப்படிங்கிறத டச் பண்ணாவே அந்த மெயில் ஐடி தனியாகவே உங்களுக்கு வந்துடும். இதை வந்து நீங்கள் பண்ணணும். இப்போ இது வந்து ஓகே பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நான் அதை காப்பி பேஸ்ட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? இப்போ அடுத்து இந்த இடத்துல நாங்கள் ஒரு கோடு அனுப்புவோம். நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த ரெசிப்டை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் ஐடியை எங்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா, உங்களுடைய மெயில் ஐடி இந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா ஒரு சிலர் உங்கள் மொபைலில் 2-3 மெயில் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதில் இந்த சாஃப்ட்வேர் எந்த மெயில் ஐடியை அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் தெரியும். நீங்கள் இந்த மெயில் ஐடியை எங்களுக்கு அனுப்பி வச்சா நாங்கள் ஒரு கோடு கொடுப்போம். அந்த கோடை இந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த கோடை இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருந்தோம். அந்த கோடை இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், லைனாக நிறைய நம்பர்ஸ் இருக்குது. இதை போட்டு நம்ம அன்லாக் கொடுத்தோன்னா மேலே பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்திருக்கு. பாருங்கள், இப்போ பிளைன் ஆகிடுச்சு. நம்ம இப்போது பேக் எடுத்துடணும். பேக் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம ஹாரோஸ்கோப்பில் நம்ம போகணும். நம்ம ஏற்கனவே ஃப்ரீ சாஃப்ட்வேர் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் ஏதாவது டேட்டா பேஸ் போட்டு நம்ம செக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே இந்த அந்த ஜாதகம் இதில் சேவ் ஆகிருக்கும். அதை நம்ம எங்கே போய் எடுக்கிறதுனா இந்த ஓப்பன் இருக்குது பாருங்கள், இதில் கொடுத்தோம்னாவே நம்ம என்ன ஜாதகம் அங்கே ஏதாவது போட்டு செக் பண்ணியிருந்தோம்னா அது இதில் காமிச்சிடும். இதில் காமிச்சிடும், நம்ம இதில் போட்டுடலாம். அது என்ன டேட்டு என்ன டைமு இது எல்லாமே இதில் வந்துடும். இப்போ நம்ம அதை வந்து ஹாரோஸ்கோப் ஓகே கொடுத்தோம்னா நமக்கு அந்த ஹாரோஸ்கோப் வந்துடும். சரி, இப்போது பேசிக் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஏன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேரில் இல்லாத விஷயங்கள் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டேட்டு பிறப்பு விபரம்னு மேலே இருக்குது பாருங்கள், இதில் அந்த பிறந்த தேதி வந்துடும், இங்கே டைம் வந்துடும், பிறந்த ஊர் வந்துடும், டிரான்சிட் ஈவெண்ட்டுன்னு முக்கியமான விஷயம் இங்கே தான் இருக்குது. ஏன்னா இதுவரையும் உலகத்தில் வேறு எந்த ஜோதிட மென்பொருளையும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த டிரான்சிட் ஈவெண்ட் அப்படிங்கிறது. இது வந்து பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா கடந்த கால நிகழ்வுகள் சரியாக இருக்கான்னு நம்ம கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை போட்டு நம்ம செக் பண்ணால் மட்டும்தான் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய பலன்களை நம்ம சரியாக சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த டிரான்சிட் ஈவெண்ட், இப்போ ஒருத்தருக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஏதோ ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் நடந்தது, அதை எப்படி நம்ம போட போகிறோம் அப்படின்னா அந்த நிகழ்வுகளுடைய தேதி. இப்போ உதாரணமாக 2019 மார்ச் மாதம் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த தேதி எப்படி நம்ம பண்ண போகிறோம், இந்த டிரான்சிட் ஈவெண்ட் அப்படிங்கிற இடத்துல இதை நம்ம தொட்டோம்னா இங்கே அந்த காலண்டர் வந்துடும். இதில் இந்த 2021 தொட்டோம்னா வருஷங்கள் வரும். இதில் 2019 இங்கே அக்டோபர் மாதத்தில் இருக்குது. இதை வந்து நம்ம மார்ச் மாதத்துக்கு கொண்டு வரோம். மார்ச் மாதம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 வச்சுக்கலாம். இந்த 20 தொட்டோம்னா இங்கே அந்த 2019 அது என்ன கிழமை, புதன்கிழமை 20 இது ஓகே நமக்கு சரியான டேட்டு அப்படின்னா ஓகே கொடுத்துடணும். இந்த சரிங்கிறத நம்ம தொட்டோம்னாவே அன்னைக்கு அந்த 2019 என்ன அட்சயலக்கண புள்ளி அப்படிங்கிறது இந்த ஸ்க்ரீனில் வந்துடும். அப்போ அதை வச்சு அன்னைக்கு அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். பாருங்கள், அந்த 2019 மார்ச் மாதத்தில் அவங்களுக்கு வயசு 33 வயது 3 மாதம் 6 நாள். அந்த மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் 3வது பாதம் அவங்களுக்கு 2018 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியில் ஆரம்பித்து 2019 மே மாதம் 15ஆம் தேதி வரையும் நடந்திருக்கு. அப்போ மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் 3வது பாதம் எந்த வீட்டில் இருக்கும், அவங்களுக்கு மிதுன ராசியில் போகும். அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, 2018 ஏப்ரலில் தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த ஏஎல்பி லக்னத்தை வச்சு அன்னைக்கு நமக்கு என்ன பலன்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இது உதாரணத்துக்காக நம்ம போட்ட ஜாதகம். இந்த ஜாதகத்தில் ஏஎல்பி மிதுனம் போயிட்டுருக்கு, நட்சத்திரம் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் 3வது பாதம் போயிருக்கு. அப்போ 2018 ஏப்ரல் மாதம் அந்த ஏஎல்பி லக்னத்திற்கு 10 வருஷத்தை இயக்கக்கூடிய லக்ன அதிபதி யார் அப்படின்னா புதன். எங்கே இருக்கார், 6வது வீட்டில் இருக்கார். பொதுவாக அந்த ஏஎல்பி லக்ன அதிபதி 6வது வீட்டில் இருக்கக்கூடாது, ருணா ரோக சத்ரு உபாதைகளை அது கொடுக்கும் அப்படின்னு ஏஎல்பி ரூல்ஸ் படி சொல்லுது. அடுத்து இந்த மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தின் அதிபதி யார், செவ்வாய். செவ்வாய் எங்கே இருக்காங்க, இந்த செவ்வாய் இந்த வீட்டிற்கு 5வது வீட்டில் இருக்கார்.
யார் கூட கேதுவோடு சேர்ந்துருக்காரு. அப்போது இந்த வீட்டிற்கு 6-11 அதிபதியான செவ்வாய் 5வது வீட்டில் இருந்து அவங்களுக்கு மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு அழுத்தமான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அப்போ மிருகசிரீஷம் 3வது பாதம் என்னைக்கு ஆரம்பித்தது, 5வது தேதி ஏப்ரல் மாதம் 2018 இருந்து ஜாதகர் மன ரீதியான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறார். என்ன காரணம், இந்த 10 வருஷத்தின் அதிபதியும் அவங்களுக்கு சரியில்லை, அடுத்து இந்த நட்சத்திர அதிபதியும் 6வது வீட்டுக்கு அதிபதியாகி அவர் 5வது வீட்டில் இருக்கார், அதுவும் இந்த லக்ன அதிபதிக்கு 12 இருக்கிறதுனால அவங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. அப்போ அந்த நேரத்தில் என்ன நடந்தது, ஒருத்தர் ஜாதகர் வர்றார்னா எங்கள் ஏப்ரல் மாதம் 5வது தேதி 2018 மே மாதத்துக்குள்ளே என்ன நிகழ்வு நடந்தது, என்ன பிரச்சனை நடந்ததுன்னு நம்ம கேட்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த தேதிகளை நம்ம சரியாக சொல்ல முடியும். இல்லை இல்லை, எனக்கு ஏப்ரல் மாதம் 5வது தேதியிலேருந்து பிரச்சனை இல்லை, அதுக்கு முன்னாடியே எனக்கு பிரச்சனை இருக்குது, அல்லது அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இருக்குன்னா இந்த டைமை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ என்ன, பிறப்பு நேரம் 12:12 இந்த மணி நிமிடம், இப்போது இது 12 இருக்குது, இந்த 12 அப்படியே எடுத்துக்கலாம், அடுத்த நிமிஷம் வந்துடும், இந்த நிமிஷத்தை இந்த 1 நம்ம கூட்டுறோம் அப்படின்னா இப்போது இந்த 12:13 1 மட்டும் நம்ம கூட்டியிருக்கோம். அப்போ இதை ஓகே பண்ணுறோம் அப்படின்னா என்ன வந்திருக்கு, 27 பிப்ரவரி. அப்போது ஏப்ரல் மாதம் 5வது தேதியிலேருந்து பிரச்சனை இல்லை, பிப்ரவரியிலே எனக்கு வந்துடுச்சு பிரச்சனை அப்படின்னா அப்போது அந்த 1 நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால இந்த 27 அந்த மிருகசிரீஷம் 3வது பாதம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் உங்களுக்கு. இந்த மாதிரி இந்த டிரான்சிட் ஈவெண்ட்டை செக் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து வேறு எந்த மொபைல் சாஃப்ட்வேர்லேயும் எந்த சிஸ்டத்துலேயும் கிடையாது. ஜோதிட சாஃப்ட்வேர்களில் இது பொதுவுடைய மூர்த்தி சார் தான் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து இப்போது நவ் நம்ம கடந்த கால நிகழ்வு போட்டு நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ அந்த நவ் கொடுத்துட்டோம்னா இன்றைக்கி என்ன அப்படிங்கிறத இங்கே வந்துடும். இப்போ அந்த மணி நிமிடங்களை நம்ம டிரான்சிட் ஈவெண்ட்டில் மணி நிமிடங்களை செக் பண்ணணும்னா இங்கே தொடணும், மணி நிமிடங்களை இதில் மாற்றணும், இல்லை ஜனன காலத்தில் அந்த நிமிஷங்களை கரெக்ட் பண்ணணும்னா இங்கே நம்ம தொட்டு அந்த நிமிஷங்களை நம்ம சரி செய்யணும். இப்போ அடுத்து என்ன இருக்குது, இந்த குண்டலினின்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து நேம் இங்கே வந்துடும், அவங்க ஊரும் அந்த பர்த் டைம் எல்லாமே இங்கே வந்துடும், அவங்களுடைய ஏஜ் வந்துடும். இந்த அட்சய லக்னம் இப்போ இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கு, ஏல்பி லக்னம் திருவாதிரை நட்சத்திரம் 2வது பாதம் 29 ஜூன் 2021 அந்த டைமிங் கூட இதில் வந்துடும். இதில் 12:06 இருந்து அந்த டைமே நம்ம எடுத்துக்க முடியும். 8 ஆகஸ்ட் 2022 திருவாதிரை நட்சத்திரம் 2வது பாதம் இந்த ஜாதகருக்கு போகுது, இது வந்து ஏஎல்பி புள்ளி. அடுத்து இந்த ராசி கட்டம், இந்த ராசி கட்டத்தில் என்னென்னலாம் நம்ம பார்க்க முடியுங்கிறத நம்ம பேசிக் ஃப்ரீ வீடியோலேயும் நம்ம பார்த்துட்டோம், ஃப்ரீ சாஃப்ட்வேர்லேயே பார்த்துட்டோம். அடுத்து இங்கே முக்கியமான விஷயம் இந்த ஏஎல்பின்னு இருக்குது பாருங்கள். இந்த ஏஎல்பிங்கிறது தான் ஏஎல்பி தசா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது என்ன காரணம்னா இந்த அட்சய லக்னம் அப்படிங்கிறது 10 வருஷத்துக்கு 1 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 10 வருஷத்துக்கு 1 அந்த ஒரு ராசி கட்டத்தில் 9 இருக்கும். அந்த 9 ஒவ்வொரு அந்த 10 பங்கீடு கொடுத்தா 1 புள்ளிக்கு 1 வருஷம் 1 மாதம் 10 கால அளவு. அந்த 1 வருஷம் 1 மாதம் 10 நாளாக மாற்றினோம்னா 405 இருக்கும். அந்த 405 அவங்க 6 பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக 10 கூட என்ன பலன் அப்படிங்கிறத ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு கணக்கு முறைகளை இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஏஎல்பிங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு, ஏன்னா இங்கே திருவாதிரை நட்சத்திரம் போகுது இல்லையா, இந்த 2வது பாதம் அது 405 இயங்கும். இந்த 405 இப்போ ஃபஸ்ட்டு 405 இந்த திருவாதிரை நட்சத்திரம் ராகு, அடுத்து 45 இந்த 405 9 கிரகங்களுக்கும் பங்கீடு செஞ்சால் 45, அடுத்து 5 13:20 1:10 இப்படி 6 அந்த 1 வருடம் 1 மாதம் 10 பிரித்து கொடுத்துருக்காங்க. இது எப்போலேருந்து எப்போ வரையும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேரில் இந்த அளவுகளே இருக்காது, ஆனால் நம்ம பெய்டு சாஃப்ட்வேரில் மட்டும்தான் இந்த அளவுகள் வரும். இந்த அளவுகளை நம்ம எப்போலேருந்து எப்போ வரையுங்கிற அந்த தேதியை கூட நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையில் இதை நம்ம தொட்டோம் அப்படின்னா அது உள்ளர போய் நமக்கு அந்த 405 ராகு எப்போலேருந்து எப்போ வரையும்னு இருக்கும் பாருங்கள். 29 ஜூன் 2021 இங்கே கடைசியாக
8 August 2022 வரையும் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதில் இப்போ சனி 45 நாள் போய்கிட்டு இருக்கு. இந்த சனி 45 நாள் எப்போ வரையும், 27 September 2021 11 November 2021 வரை அப்படிங்கிறது இங்கே வந்துடும். சரி, அடுத்து இந்த சனியில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, சனியில் ராகு 405 நாள், சனி 45 நாளில், சந்திரன் 5 நாளைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு. 22 October 2021 27 October 2021 வரை இந்த 5 நாளில் 13 மணி நேரம், ஒரு நாள் எப்படி இருக்கும், பகல் பொழுதோ இரவு பொழுதோ, அந்த 13 மணி நேரம் 20 நிமிஷம் எப்படி இருக்கும்னு இதையே மறுபடியும் ஏன்னா இப்போ கரண்ட்டில் என்ன போயிட்டுருக்குங்கிறது தான் இங்கே கலரில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்த்துக்கணும். இப்போ அந்த 5 நாளை நம்ம டச் பண்ணோன்னா என்ன வந்திருக்கு, இப்போ என்ன போயிட்டுருக்கு, இந்த கரண்ட்டில் இருக்கிறது இந்த கலரு. ராகுல சனி, சனி 45 நாள், சந்திரன் 5 நாள், சுக்கரன் 13 மணி நேரம் 20 நிமிஷம் போயிட்டுருக்கு. எப்போலேருந்து, 26 October 2021 3:16 இருந்து 26 October 2021 அதாவது ஈவினிங் 4:38 வரையும் இந்த சுக்கரன் தான் போய்கிட்டு இருக்காரு அவங்களுக்கு, ஜாதகருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுலேயும் 1.5 மணி நேரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுத்துக்க முடியும். இந்த 1.5 மணி நேரத்தில் எந்தெந்த கிரகம் இயக்குது அப்படிங்கிறது இங்கே வந்துடும். எதுக்காக இந்த கலரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கலருகளுக்கெல்லாம் ஒவ்வொரு கணக்கீடு முறைகள் இருக்குது, அது வந்து இப்போ பேசிக் சாஃப்ட்வேரில் அது உங்களுக்கு வராது. அடுத்து இப்போ என்ன, இந்த டைமில் என்ன போயிட்டுருக்கு, இப்போ உதாரணமாக இப்போ டைம் வந்து 12 மணி அப்படின்னா, இந்த 12 மணிலேருந்து 1:40 வரையும் இங்கே ராகு தசையில் சனி 45 நாள், அந்த ராகு ஏல்பி தசை 1 வருஷம் 1 மாதம் 10 நாளில் சனி 45 நாள், சந்திரன் 5 நாள், சுக்கரன் உங்களுக்கு 13:20 சனி 1.5 மணி நேரம் இயக்குறாரு. எப்போ வரையும், 1:40 வரையும். சரி, அதில் 10 நிமிஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை நம்ம மறுபடியும் தொடும்போது அந்த 10 நிமிஷம் எந்த கிரகம் இயக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்க முடியும். அப்போது அந்த 10 நிமிஷம் வரையும் இந்த அட்சயலக்ன பத்ததியில் கணக்கு முறைகளை நம்ம எடுத்துட்டோம்னாவே, அந்த 10 நிமிஷத்துக்கு உள்ள கிரகங்கள் ஏஎல்பிக்கு எந்த பாவகத்தில் இருக்குன்னு வச்சு நம்ம ஈஸியாக அதனுடைய பலாபலம் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம இந்த உதாரண ஜாதகத்திலே நம்ம எடுப்போம். இந்த ராகு உள்ள சனி, சந்திரன், சுக்கரன், சனி, சனி இந்த 5 நிமிஷம் சனி, இந்த 10 நிமிஷம் சனீஸ்வரன் போகிறாரு இல்லையா, இந்த 10 நிமிஷம் இந்த ஜாதகருக்கு லக்னத்திற்கு 6வது வீட்டில் சனி பகவான் நிற்கிறதுனால ஏதாவது ஒரு விதத்தினால ருண ரோக சத்ரு உபாதைகளை இவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த 10 நிமிஷம் ஒரு சின்ன ஒரு ஊசியாவது குத்திடும் கையில், அல்லது மன சங்கடப்படுற மாதிரி யாராவது திட்டிடுவாங்க, பேசிடுவாங்க, அதனால் ஒரு ஃபோன் காலில் கூட ஏன் இப்படி பண்ணேன்னு யாராவது கேட்பாங்க, அதனால் கொஞ்சம் வருத்தப்படும்படியான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம இந்த 405 நாளில் என்ன நடக்கும், 45 நாளில் என்ன நடக்கும், 5 நாளில் என்ன நடக்குங்கிறத நம்ம இந்த அட்சயலக்ன பத்ததி கணக்கு முறைகளை எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம இந்த சாஃப்ட்வேரில் ஈஸியாக அந்த டைமை கூட சொல்ல முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது எதுக்காக இந்த டிரான்சிட் ஈவெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஒருத்தருக்கு பிறப்பு நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம், அந்த 1 நிமிஷம் மாறுறதுனால இங்கே பலன் அந்த 33 நாட்கள் மாறி போயிடும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி அந்த நிமிஷங்களை வந்து கரெக்டாக நம்ம பிறந்த நேரத்தை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்புக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. நம்ம பிறந்த நேரம் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நேரமும், இத்தனாம் தேதிக்குள்ளே உனக்கு இது நடக்கும் அப்படின்னா அது அப்போ தான் நடக்கும். அவங்க டைமை தப்பாக கொடுத்துட்டு நீங்கள் சொன்னீங்க நடக்கலைன்னா அதுக்கு நாம் காரணம் கிடையாது, அவங்க கொடுத்த அந்த நேரங்கள் தான் காரணம். அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த சாஃப்ட்வேரில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த சந்திரன் ஹோர சந்திர ஓரை, இந்த திசாங்கிறது நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேர்லேயே பார்த்தோம், இதுலேயும் பார்க்கலாம். சந்திர திசையில் ராகு புத்தியில் உங்களுக்கு என்ன போயிட்டுருக்கு, சந்திரனுடைய அந்தரம், அதிசூட்சமம், சூட்சமம் இப்படின்னு அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, சனியுடைய சூட்சமம், குருவுடைய அதிசூட்சமம்னு போய்கிட்டே இருக்கும். அது எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரையுங்கிற அளவுகள் அதில் இருக்குது. அடுத்து இதில் நட்சத்திர பாதாச்சாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நவம்ச கட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இங்கே பஞ்சாங்கம், இந்த பஞ்சாங்கத்தில் ஜாதகர் பிறந்த
கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், பஞ்சபட்சி, அதனுடைய செயல், நட்சத்திர நாம எழுத்து, தமிழ் மாதம், ராகுகாலம், யமகண்டம், இது எல்லாமே அன்னைக்கு இந்த ஜாதகர் பிறந்த அன்னைக்கு உள்ள நிகழ்வுகளை இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஈஸியாக பார்த்துக்க முடியும். இந்த கரண அதிபதி யார், கரண தேவதை யார், அதிதேவதை யார், இவங்க திதி தேவதை யார், திதி சூனிய ராசிகள் என்னென்ன, யோகி யார் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே இந்த பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஏபி. இந்த ஏபி அப்படிங்கிறது அட்சய பாவகம். அட்சய பாவகம் எப்போ எந்த நட்சத்திரம் எந்த ராசி போய்கிட்டு இருக்கு, அந்த ராசி எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும்னு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். ஏபி கன்னி ராசியில் போகுது. இங்கே ஏபின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஏபி கன்னி ராசியில் போயிட்டுருக்கு. அக்டோபர் 8ஆம் தேதியில் இருந்து நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் அந்த அட்சய பாவகம் அப்படிங்கிறது இங்கே கன்னியில் தான் போகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போது இந்த ஏபி எதுக்காக பார்க்குறோம், இந்த ஏஎல்பிக்கு அந்த ஏபி எத்தனாவது வீட்டில் இருக்கோ, 4ஆவது வீட்டில் இருந்தால் அவங்களுடைய அந்த ஒரு மாத காலம், 33 நாள் இந்த அட்சய பாவகம்ங்கிறது, அது அவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பில் அந்த 33 நாள் இயங்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 6ல் இருந்தால் கொஞ்சம் பிரச்சனைகளை தரும், 8ல் இருந்தாலும் பாதிப்புகளை தரும், 12ல் இருந்தாலும் விரயங்களை தரும் அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். அடுத்து ஏஆர்பி. இந்த ஏஆர்பி அப்படிங்கிறது அட்சய ராசி. தசா புத்தினுடைய அடிப்படையில் அவங்க பிறப்பு நட்சத்திரத்திலிருந்து என்ன திசை நடக்குதோ அதில் இப்போ அவங்களுக்கு என்ன நட்சத்திரம் போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கிறது தான் இந்த அட்சய ராசி. இந்த அட்சய ராசி அவங்களுக்கு திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய திசை வந்து சந்திர திசை இல்லையா, அதனால் திருவோண நட்சத்திரத்தினுடைய சந்திர திசை போயிட்டுருக்கு. அவங்க பிறப்பு ராசி என்ன, விருச்சிகத்தில் இருந்தது, இன்றைக்கி அவங்களுடைய அட்சய ராசி நகர்ந்து எங்கே வந்திருக்கு, மகர ராசியில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். அடுத்து தசா, முன்னாடியே சாட்டாக பார்க்கணுங்கிறதுக்காக முன்னாடியே கொடுத்துருக்காங்க, தனியாகவும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த தசா, புத்தி, அந்தரம் அப்படிங்கிறது இதுக்குள்ளேயும் நம்ம போய் போய் பார்த்துக்க முடியும். அடுத்ததாக கோச்சாரம். இந்த கோச்சாரம் பார்த்திங்கன்னா நம்ம பிறப்பு ஜாதக கட்டம் வந்துடும். இதில் சிவப்பு கலரில் எழுதியிருக்கிறது பூரா இன்றைக்கு கோச்சார நிலைகளினுடைய கிரக நிலைகளை எழுதியிருக்காங்க. இப்போது இந்த பிறப்பு ஜாதகத்தின் மேலே எந்த கட்டத்தின் மேலே இன்றைக்கு கோச்சார கிரகம் போயிருக்கு, அப்போ என்ன பலன்கிறத ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கட்டத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அட்சய லக்னத்துக்கு மேலேயே இந்த கோச்சார சந்திரன் போகும்போது அந்த சந்திரன் இன்றைக்கி அந்த ஜாதகருக்கு என்ன மனமாற்றங்களை கொடுக்கும், அதாவது அவர் 2ஆவது வீட்டுக்கு அதிபதியாகி லக்னத்தை தொட்டு போகிறாரு, இன்றைக்கி அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இங்கே குரு, கோச்சார குரு, ஜனனகால குருவோட கோச்சார குரு போய் அட்சய லக்னத்திற்கு 6ஆவது வீட்டில் சந்திக்கும்போது இந்த ஜாதகர் இந்த குரு பெயர்ச்சி ஆகும் வரையும் சில உபாதைகளை அந்த குரு பெயர்ச்சியால் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி கோச்சார கிரகங்களையும் நம்ம ஜனனகால கிரகங்களோட தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய அமைப்பில் ரொம்ப எளிமையாக அந்த ஜனனகால கட்டத்துக்குள்ளேயே கொடுத்துருப்பாங்க. சகப்பு கலரில் இருக்கிறது கோச்சார கிரகங்களுடைய நிலைகள். இப்போ அதே இதை கீழே பார்த்தோம்னா நமக்கு ஜனனகாலத்தில் உள்ள நட்சத்திர சாரம் என்ன, இந்த கோச்சார கிரகங்கள் இன்றைக்கி எந்த நட்சத்திர சாரத்தில் போகுது, இந்த கலர் மாறி இருக்கு பாருங்கள், இது எல்லாமே இன்றைக்கி கோச்சார கிரகங்கள் போகக்கூடிய நட்சத்திர பாதங்கள். இப்போ உதாரணமாக சூரியன் எடுத்துட்டோன்னா ஜனனகாலத்தில் சூரியன் கேட்டை நட்சத்திரத்தில் 3ஆவது பாதத்தில் நிற்கிறாரு. இன்றைக்கி சுவாதி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் அந்த கோச்சார சூரியன் நிற்கிறாரு அப்படின்னு நம்ம இதை பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நவாம்சத்துலேயும் அந்த கோச்சார கிரகங்கள் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்த்துக்க முடியும். அடுத்து பாவகம். பாவகம் அப்படிங்கிறது அந்த நட்சத்திர ஜனனகாலத்தில் ஒவ்வொரு பாவகத்தினுடைய நட்சத்திரங்களை இங்கே கொடுத்துருக்காங்க. இது இன்றைக்கி உள்ள பாவக அமைப்பு கிடையாது, ஜனன காலத்தில் உள்ள பாவக அமைப்பு. அடுத்து சிறப்பு சூட்சும பாவகம். இது எல்லாமே இதை பற்றின வகுப்புகள்லாம் படித்தாதான் உங்களுக்கு இதெல்லாம் பலன்களை பார்க்க முடியும். ஆனால் இதில் என்னென்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான், நம்ம சாஃப்ட்வேரில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இந்த சிறப்பு சூட்சும பாவம் அப்படிங்கிறத எப்படி பலன் பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அந்த அடிப்படை கிளாஸில் நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் தெரியும். இது வந்து இந்த கணக்கு முறைகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா. இந்த பேசிக் சாஃப்ட்வேரில் இதுலேயே நமக்கு நிறைய விஷயங்களை சார் கொடுத்துருக்காங்க. நமக்கு பலன் எடுக்க தெரிஞ்சால், அந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய இடங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சாவே நம்ம ஈஸியாக பலன்களை இதை பார்த்து நம்ம சொல்ல முடியும்.
இது இல்லாமல் அட்வான்ஸ் சாஃப்ட்வேரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தனிப்பதிவாக பார்க்கலாம். இந்த பேசிக் சாஃப்ட்வேரே நமக்கு இவ்வளோ துல்லிதமான பலன்களை கொடுக்குதுன்னா அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் இன்னும் துல்லிதமான பலன்களை கொடுக்கும். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி. மீண்டும் இணையதொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.